வணக்கம். இந்த பகுதியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சினி ஸ்டார்ஸ்லாம் வந்து இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஹேரை வந்து இப்படி இப்போ பாருங்க, நான் கூட ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா ஹேர் ஸ்டைலையுமே பண்ணி பின்னாடி, முன்னெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி விட்டுருவாங்க. ஸோ அந்த பின்னாடி பக்கம் போய் நம்ம பார்க்கணும். இப்போ இப்போ கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் சிலைக்கெல்லாம் கூட இப்போ வந்து பின்னல் பின்னி ஃப்ரண்ட்டில் விடுறாங்க பாருங்கள். எதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் பார்க்குற பொழுதே உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அம்மனோட ஃபேஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். பின்ன அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி போய் பார்ப்போம். இப்போ வந்து இந்த சைடில் ஹேரை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி விடுறதுன்றது வந்து ஒரு ட்ரெண்டாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. நீங்கள் பாருங்கள், நிறைய நடிகைகள் அண்ட் வந்து இந்த ஜுவல்லரி ஆடு, அப்புறம் நிறைய ஆட்லெலாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த பின்னல்களை பின்னி வித்தியாசமாக பின்னி ஃப்ரண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டு அது வந்து ஒரு ஃபேஷனாக இப்போ காமிக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைலை தான் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி இது கூட பார்த்தீங்கன்னாக்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், பார்லர்ஸில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது பண்ணிவிட்டு நம்ம வரத்துக்கு நிறைய, நிச்சயமாக பார்லர் டைம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூபிள் டைமாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் வீட்டில் இருக்கிறச்ச. ஸோ அந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து பார்லர் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, இப்போ நானுமே பார்லரில் இருந்தால் பேசுகிறேன். பட் அந்த டைமை நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்லேயே வந்து அழகாக செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பின்னி நீங்கள் பின்னி போடலாம். இப்போ நான் காமிக்க போகிறதுக்கு வந்து வந்து அந்த காலத்தில் வந்து 5 கால் பின்னல் 4 கால் பின்னல் அப்படின்லாம் சொல்லி பின்பக்கம் விடுவாங்க. பின்னிட்டு பார்த்தீங்கன்னா அதே 5 கால் பின்னல் 4 கால் பின்னலை வந்து இப்போ நான் பின்னர்ச்சியே சைடில் பின்னல் போட்டு உங்களுக்கு வந்து சைடில் விட்டு உங்களுக்கு நான் இப்போ அதை காட்ட போகிறேன். அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இவங்க தான் மாடல், இவங்களுக்கு தான் அந்த 5 கால் பின்னல் அப்படிங்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து இப்படி விடக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரெண்டாக இப்போ இருக்கிறது எல்லாருக்குமே. அதை வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரண்ட் செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவங்க நல்லா ஷாம்பு போட்டு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஹேரை. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஏற்கனவே பார்ட்டிஷன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பார்ட்டிஷனில் வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி லைட்டு நல்லா க்ளீனாக கோம் பண்ணணும், அதுதான் மெயினாக. வீட்டில் அதெல்லாம் பண்ணாதனால தான் எல்லோரும் பியூட்டி பார்லர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு ரோல் மாதிரி சும்மா பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து இப்படி போட்டு ஒரு ஸ்லைட் பின்னை போட்டு இப்படி குத்தி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், வீட்லேயே செய்யக்கூடிய ஈஸியானது. ஒரு சைடு இப்படி ஸ்லைட் பின் போட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடில் இன்னொன்று போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி கிராஸ் பின் போடணும். இது நிறைய பேருக்கு தெரியாது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் பின் போட்டுட்டு இப்போ என்ன செய்யறோம்னா, இவங்களோட ஹேரை வந்து சைடுவேர்ட்ஸில் அதை பாருங்க இப்படி எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அழகாக வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸில் பண்ணுற போது அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக வரும். சைடுவேர்ட்ஸில் கொண்டுட்டு வரோம். ஸ்டார்ட் பண்ணுறச்ச இப்போ சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு எண்டு, இந்த எண்ட் ஆஃப் த ஹேரை நம்ம எடுத்துக்கோம். சாதாரண பின்னல் தான், எப்போதும் போடுற மாதிரியான ஒரு பின்னல் பாருங்க. திருப்பி இந்த லேயர் இங்கிருந்து, ஸோ இப்படியே இதை பாருங்க ஒரு ஒரு காலாக எடுத்து பின்னிட்டு வரும். இதையே நாங்கள் லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம தான் இப்போ தான் எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்து நம்ம விடுறோம். அதனால் அது வந்து அந்த சைடே ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு சைடாக இதை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 5 கால் பின்னல் 4 கால் பின்னல் அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் நமக்கு செஞ்சு விடுவாங்க ஆச்சியெல்லாம், அந்த மாதிரியான ஒரு பின்னல், அந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக அதான் சொல்ல முடியாது. இப்போ ட்ரெண்டு பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஆட் ஃபிலிம்ஸில். ஸோ இந்த மாதிரி கால்கள் நிறைய வரணும், இதில் நிறைய பார்ட்டிஷன் கால்கள் மாதிரி வந்து எடுக்கிற போது அது அவருக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு ஷேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 5 கால் பின்னல் 4 கால் பின்னல்னு சொல்லக்கூடிய ஒரு பின்னல் பாருங்கள், அந்த காலத்துலலாம் இதை பின்னுவாங்க. ஸோ இந்த காலத்துலேயும் இதை வந்து நிறைய பசங்க லைக் பண்ணி பின்னிக்கிறாங்க. ஜுவல்லரி ஆடு, எல்லா விதமான ஆடுலேயும் வந்து இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலத்து பின்னல் தான் பாருங்கள், மறந்துட்டோம் எல்லாருமே இதெல்லாம்.
மறக்கக்கூடாது. இப்போ திருப்பியும் வந்து அதை தோண்டி எடுத்து இப்போ எல்லாருமே இப்போ பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ பாட்டியோ இதை வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க, பண்ணி காமிச்சிருப்பாங்க, இல்லை நம்ம போட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது. பின்பக்கம் பின்னால் பின்னி பின்பக்கம் விட்டுறாங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து இது பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹேர் இப்படி விடுறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து இவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு கார்னராக தான் நான் அவங்களுக்கு பின்னலை போட்டிருக்கேன். ஸோ இந்த பின்னலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை எடுத்துச்சா அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன் நான். ஃபினிஷ் பண்ணுறச்ச ஒரு அழகாக ஒரு ரப்பர் பேண்ட் அதாவது கொஞ்சம் தள்ளியே இப்போ போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிட்டக்க போட்டிங்கனாலும் அது வந்து ஹேர் வந்து கழண்டுரும் கட கட கடனு. இப்போ சாஃப்ட் ஹேராக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி விடணும். அப்போ தான் வந்து பார்வையாளர் பார்க்கறதுக்கு டக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள். ஸோ இப்படியே இதை விட்டோம்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்விஸ்டெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது இல்லைங்களா. ஸோ இப்படி சைடாக ஒரு ஃப்ளவர் அதுக்கு நல்ல அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ வருது நிறைய. ஸோ இப்படி வச்சு கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்.